ஆறு இல்லை 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒரு ரெக்கார்டிங் வந்து நடக்கும், அந்த வீடியோவோட இருக்கும் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, ஒரு நான் இது மாதிரி ரூமில் உட்காந்துருப்பேன், என்ன பண்ணோம் அப்படின்னா, சாந்தேவி தான் அந்த பேப்பர் எழுதியாந்து கொடுக்கும். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, ராமகிருஷ்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி, ராமகிருஷ்ணன் யாருன்னு தெரியாது, ராமகிருஷ்ணன் வெளில உட்காந்துருப்பார், ராமகிருஷ்ணன் ரூமுக்குள்ளே வரக்கூடாது. எப்படி ராமகிருஷ்ணன் ரூம்லேயே வரக்கூடாது, வெளியில் உட்காந்துருப்பார். அவர் என்ன பண்ணுவார், பேப்பர் எழுதியே கொடுப்பார், பேர் என்ன ராமகிருஷ்ணனா, ராமகிருஷ்ணன் பிறந்த மூணு பேரா, ஆமாம் மூணு பேர், அவர் கூட பிறந்தது யார், ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் வேலை பார்த்துருக்கணுமே, ஆமாம் வேலை பார்த்துருக்காரு, இதெல்லாம் நான் எழுதி கொடுத்துருவேன். இது என்ன பண்ணும், சாந்தியை போய் கீழே வெளியில் போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரும் ஒன்று ஒன்றா. அப்போ சார் இதில் வந்து ஒன்றே ஒன்று தான் சார் அதே மாதிரி இருக்குது, அவர் இந்த ராமகிருஷ்ண தாத்தாவுக்கு ரெண்டு கல்யாணம் இல்லையா, இல்லையே அம்மாவோட அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்குமே, ஆமாம் அம்மாவோட அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் இருக்கும். இது என்ன அப்படின்னா, பழக பழக அது வந்துடுங்க. நீங்கள் ஜோதிடம் பார்ப்பது, இப்போ ஒரு நிறைய பேர் இந்த ஜோதிடர்கள் இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்த உடனே அது உங்களை அறியாமலே வந்து அதை சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க. ஆனால் அதுக்கு வந்து இந்த ஜெயராமட்ட இன்றைக்கி எவ்வளோ 500 ரூபா பிடுங்கணுன்ட்டு சொல்லக்கூடாது. ஜெயராமனுக்கு வழி கிடைக்கணும்னு சொல்லணுமே தவிர, ஜெயராமன் கட்டம் கொடுக்குற ராசி கட்டம் கொடுத்துட்டா, டேட்டா போது டைம் போது கொடுத்துட்டா நம்ம ஈஸியாக போகலான்னு சொல்லிவிடலாம். அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 120 குள்ளே ஒரு பிரசன்னம் எடுத்துருக்குறோம், ஒரு உதாரணமாக வந்து 30 குள்ளேருந்து 40 வந்திருக்காரு. 30 அப்படின்னா 4 கட்டம், 4வது கட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வீடு வண்டி வாங்கணும், இது இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வரும் கிளாஸு. 4வது கட்டம் என்ன, உங்களுக்கு வீடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க ஒருத்தர், 30 வயசு 31 வயசுலேருந்து 40 வயசு. இல்லையே நீங்கள் தொழில் மாறலான்ட்டு வந்திருக்கீங்க, வேலையில் ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்து வந்திருக்கீங்க, சரியா? ஆமாம் சரி. 41லேருந்து 50 ஒருத்தர் வந்திருக்கீங்களே, நீங்கள் இப்போ ப்ரொமோஷன் ஏதோ ஒன்று எதிர்பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களை வெளியூரில் படிக்க வைக்கிறதா நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் கரெக்ட். இது உங்களை அறியாமலே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சுருங்க. இதுதான் நம்ம முதல் 2 நாள் கிளாஸே தான் வரப்போகுது, அடுத்து வரக்கூடிய கிளாஸ். ஒருத்தரோட வயது சொன்ன உடனேயே நீங்கள் வந்து இதுதான் கேள்வி. அப்போ ஒருத்தர் 10 வயசுக்குள்ளே வந்தால் என்ன நடக்கும், 10 வயசுக்குள்ளே ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டு இருந்தால் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்போம். 11 வயசுலேருந்து என்ன பண்ணுவோம், 20 வயசு வரையும் படிப்பு பற்றி கேள்வி இருக்கும். எங்கள் 12 வயசுலாம் படிப்பான், 18 வயசுலாம் நல்லா படிப்பு படிக்கணும். 21 வயசுலேருந்து 30 வயசு என்ன, அப்போ தான் கல்யாணம் நடக்கும், அப்போ தான் போட்டி தேர்வு எழுதுவாங்க. 31லேருந்து 40 என்ன பண்ணும், வேலை கிடைக்குதா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல தொழில் பண்ணலாமா, நல்ல வீடு கட்டலாமா, நல்ல பங்களா கட்டலாமா, நல்ல சுகமாக வாழ்க்கை வாழலாமா. 41லேருந்து 80 குழந்தைகளுக்காக வாழக்கூடிய காலகட்டம், ஐயா பிள்ளை படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு அது பண்ணணும், பிள்ளைக்கு இப்படி பண்ணணும், பிள்ளைய வந்து அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பிள்ளைக்கு இப்படி செய்யணும். 51லேருந்து 60 இந்த 51லேருந்து 60 பிள்ளைக்கு படிப்புக்காக கடன் வாங்குறது, அப்படி கடன் வாங்கணும், இப்படி கடன் வாங்கணும், இல்லை நோய் வாய்ப்படுறது, கடன் வர்றது, ஏதாச்சும் தேவையில்லாமல் பிரச்சனை வர்றது, இப்படி தான் வந்தோடனே வந்து ஒருத்தரோட வயதை சொன்னோடனே கணக்கு பண்ணிடலாம். இல்லைங்க, ஒரு பேரை சொன்னோன்னு கணக்கு பண்ணிடலாம். இப்போ உதாரணம் ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன், ராமகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துட்டோம், இப்போ கடைசி அந்த பேரை தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஒன்று உங்களுக்கு வந்து என்னையா, தனுசு ராசியா, ரிஷப ராசியா, ரிஷப லக்கணமா, ஆமாம் ரிஷப லக்கணம், இல்லை தனுசு ராசி. ராமங்கிற வார்த்தை எங்கே வரும், தனுசு ராசி வரும். கிருஷ்ணனுங்கிறது எங்கே வரும், ரிஷபராசி, ரிஷபலக்னம் வரும். இதுவா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்பாரு. இது ஒரு கணக்கு இருக்குது. இல்லை நீங்கள் 12 குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேஷத்துலேருந்து மேஷம் ரிஷபம் மிதனம் கடங்க சிம்மம் கண்ணி துலாம் வரைச்சோம் தனுசு மகரம் கும்பம் மீனும் 12 ராசிக்கட்டங்களை ஒரு லக்கணம் பிரசன்ன லக்கணமாக போட்டு பலன் சொல்கிறது ஒரு பக்கம். 1லேருந்து 12 குள்ளே ஒரு நம்பர் சொல்லி சொல்கிறது ஒன்று. இல்லைங்க, ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஒரு மாதத்தோட பேரை சொல்லுங்கள் சொல்லிவிடலாம். சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும், சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனி, இது இந்த 12 மாதத்துக்குள்ள ஒரு பேர் சொல்லுங்கள் சித்திரை. அப்போ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். இப்படி பிரசன்ன முறைகள் 1000 இருக்குங்க. சரி, இவர் என்னையா, இப்போ இவர் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், இவருக்கு லக்கணமாக என்ன பார்த்துக்கோ அப்படின்னா, இவருக்கு வந்து துலா லக்கணம் போட்டுக்கோங்க. துலாலக்கணம் எப்படி போட்டிங்கன்னு எனக்கு தான் தெரியும். இல்லை, ஒரு மேஷ லக்கணமாக இருக்கணும்.
அப்போ துளாலக்கணம் மேஷலக்கணம் போட்டு ஒரு பதில் சொல்கிறது ஒன்று. அப்போ கணித முறைகள் இங்கே ஆயிரம் இருக்குது. அப்போ வர்றவங்களோடைய வந்தோடனே எப்படி சொல்லிவிடலாம், 2 நிமிஷத்தில் சொல்லிவிடலாம். ஆனால் நம்ம வந்து இது இப்போ தான் நடக்கும், ஒரு அறுதிட்டு சொல்லக்கூடிய நிகழ்வு தான். நான் சொல்லலை, நான் இப்போ இது வந்து இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நண்பர்கள்கிட்ட கேட்டால் தெரியும், பேர் வச்சுட்டே நான் படம் சொல்லிவிடுவேன். ஆனால் ஒரு அறுதிட்டு 2022-2024 உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கோல்டன் பீரியட், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ 2009 2019 வரைக்கும் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, 2019 10 வருஷ காலம் உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமாக இருக்குது. அப்போ ஒரு அறுதியிட்டு இந்த காலத்திற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டு. அப்போ காலத்தை அறுதியிடணும் அப்படின்னா ஜாதகம் வேணும். அப்போ ஜாதகம் வேணும்னா இன்றைக்குள்ளே ஜாதகம் வேணும், அதுதான் அச்சே இலக்கணம்.